திருப்பூரில் போதை மாத்திரை கேட்டு மருந்தக உரிமையாளரை இளைஞர்கள் அடித்து உதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பி காலனியில் விக்னேஷ் என்பவர் நடத்தி வரக்கூடிய மருந்தகத்திற்கு இரவு 10 மணி அளவில் சென்ற இளைஞர்கள் போதை மாத்திரை கேட்டு தகராறு செய்துள்ளனர். இதனால் உடனடியாக கடையை மூடிய விக்னேஷின் தந்தை தண்டபாணியை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அந்த பகுதியில் ரோந்து சென்ற காவலர்கள் இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 5 இடங்களில் மக்கள் வாழ்விடங்கள் குறித்து அகழ்வாராய்ச்சி செய்ய இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான பணிகள் உடனடியாக தொடங்கும் என்று இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குநர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி புத்தக கண்காட்சியில் பேசிய அவர், ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி நடந்த ஆதிச்சநல்லூரில் இனி மக்கள் வாழ்விடங்களை கண்டுபிடிப்பதுதான் அடுத்த சவால் என்று கூறினார். ஆதிச்சநல்லூர் மட்டுமல்லாது அருகே உள்ள கருங்குளம் உள்ளிட்ட 5 இடங்களிலும் அகழ்வாராய்ச்சியை உடனடியாக தொடங்க இருப்பதாக அருண்ராஜ் தெரிவித்தார். 3-4 முன்னாடி டெல்லியில் உள்ள எங்க மத்திய அரசின் இந்திய தொல்பொருள் தலைமை ஆபீஸ் வந்து எங்களுக்கு பர்மிஷன் லெட்டர் வந்தாச்சு. எதுக்கு? அடுத்த கட்ட அகழ்வாய்வு, அது மக்களுடைய வாழ்விடத்தை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு. திருத்தணி அருகே மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்காக குழாய் புதைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அருங்குளம் மாமண்டூர் கிராமங்களிலிருந்து திருத்தணி மற்றும் திருவள்ளூருக்கு இயற்கை எரிவாயு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 2 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்நிலையில் 3வது முறையாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. அரியலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தவர்கள் மீது லாரி மோதியதில் வடமாநிலத்தை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் வி கைகாட்டி கிராமத்தில் தங்கி கட்டட வேலை செய்து வருகின்றனர். இவர்களில் 2 இருசக்கர வாகனங்களில் 2 பேர் சென்றனர். அப்போது காட்டுப்பிரியம் ஆகிய அருகே எதிரே வந்த 2 சக்கர வாகனம் மோதியிருக்கிறது. இதில் வடமாநில இளைஞர்கள் கீழே விழுந்தனர். அப்போது பின்னால் சென்று கொண்டிருந்த லாரி கீழே விழுந்தவர்கள் மீது ஏறி இறங்கியது. இந்த